தமிழகத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட், இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் திருவள்ளூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை, தொடர் மழையால் குழு குழு சூழல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வழக்கத்தை விட 9% அதிகம் பொழிந்த கோடை மழை. வழக்கமாக 105.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் தற்போது 114.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய வெள்ளம், பொரணிக்குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு மழைநீர் ஊருக்குள் புகுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கரூரில் இரவு கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம், முழங்கால் அளவுக்கு தேங்கியதால் மக்கள் சிரமம். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பிலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு, வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 1200 கன அடி நீர்வரத்து. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 3வது நாளாக குளிக்க தடை, சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடற்பகுதிகளில் காணப்படும் கடல் சீற்றம், 7 அடி வரை உயர்ந்த ராட்சச அலைகள். கனமழை எச்சரிக்கையை அடுத்து நெல்லை, குமரி, தூத்துக்குடி மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. 1000கணக்கான படகுகள் கரைகளிலேயே நிறுத்தி வைப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மே 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்பவும் பேரிடர் மேலாண்மை துறை உத்தரவு. தேனி மாவட்டத்தில் முழு கொள்ளளவை எட்டிய சோத்துப்பாறை அணை, உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் வராக நதியில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிப்பு. கொடைக்கானலில் இன்று நடைபெறுவதாக இருந்த படகு போட்டி ஒத்திவைப்பு, மழை எச்சரிக்கையடுத்து வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. திருச்சியில் பெய்த கனமழையால் சாய்ந்த மின்கம்பம், கே நகரில் சில இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டதால் மக்கள் அவதி. திண்டுக்கல்லில் மழை காரணமாக பழமையான கட்டிடம் இடிந்து தரைமட்டமானதன் எதிரொலி, நகர்பகுதியில் உள்ள 66 பழமையான கட்டிடங்களை இடித்து அகற்ற மாநகராட்சி தரப்பில் நோட்டீஸ். கல்வித்துறை முன்னேற்றத்தில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. ஆக்கப்பூர்வமான திட்டங்களால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாகவும் தமிழக அரசு பெருமிதம். புதிய பேருந்துகளை வாங்குவதோடு பழுதடைந்த பேருந்துகளை சரிபார்த்து மக்கள் அச்சமில்லாமல் பயணம் செய்ய நடவடிக்கை தேவை, தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
சென்னையை வாழ தகுந்த மாநகராக மாற்ற கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் இடத்தில் பசுமை பூங்காவை ஏற்படுத்த வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி கடிதம். ₹823 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ள சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் மாதிரி புகைப்படங்களை வெளியிட்டது மாநகராட்சி நிர்வாகம். சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்ட உரிய அனுமதி பெறவில்லை என்றால் உடனடியாக கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும். தானாக முன்வந்து வழக்கு பதிந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேரள அரசுக்கு உத்தரவு. எண்ணூர் கோரமண்டல் ஆலையை திறக்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு ஆலை மூடப்பட்ட வழக்கில் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. விழுப்புரம் இணை சார் பதிவாளர் தையல் நாயகி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. நேற்று சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து கணக்கில் வராத 180,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதிரடி ரெய்ட். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கோவையில் என்ஐஏ ரெய்ட். கங்கா மருத்துவமனையில் பணியாற்றி வரும் 2 டாக்டர்கள் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்திய அதிகாரிகள். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி காவலர் குடியிருப்பில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் போக்குவரத்து காவலருக்கு பலத்த காயம். நீண்ட நாட்களாக பூட்டியிருந்த வீட்டிற்குள் வெடிகுண்டு வந்தது எப்படி என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ₹320 குறைந்தது. ஒரு சவரன் 54,880 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு ₹40 குறைந்தது ஆபரண தங்கம். 1 கிராம் 6,880 ரூபாய்க்கு விற்பனை. ₹2,000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கு. சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீமுக்கு அமலாக்கத்துறை சம்மன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் கொள்ளை முயற்சி நடந்த சம்பவம். வங்கியின் பூட்டை உடைக்க வெடிமருந்து மூலம் கொள்ளையன் தீப்பற்ற வைத்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியானது. அறுபது ஆண்டு காலமாக மாட மாளிகைகளை கட்டியதும் சுவிஸ் வங்கியில் கணக்குகள் தொடங்கியதுமே இந்தியா கூட்டணி தலைவர்களின் சாதனை. ஏழை எளிய மக்களை ஒருபோதும் கண்டுகொண்டதே இல்லை என்றும் பிரதமர் மோடி சாடல். மத்தியில் மோடி ஆட்சி வீழ்ந்து எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து இந்தியாவில் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிப்பு. உள்துறை அமைச்சக அறிவிப்பால் நாடு முழுவதும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடிகள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக இருந்த புகார். சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது டெல்லி காவல்துறை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேற போகும் முதல் அணி இது. இன்று நடைபெறும் முதலாவது தகுதி சுற்றில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை.
இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கவர்ச்சி உடையில் பங்கேற்ற நடிகை பிரியங்கா சோப்ரா. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் சிறப்பாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்து வழிபாடு. திருப்பதி திருமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். ஒரே நாளில் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை.